அகிரி பகவானே அனுமானுடைய வாழ்த்துடாது என்று ஆய்ப்பளிக்கிறது ஆகன செய்தாயே. அந்த நன்றி எல்லாம் மறந்து நீ செய்த சிவாதிக்கத்தை வாழினால் இருப்பேன் என்று மூர்ச்சியாகி மண்மீது வந்தனே. அன்னையே என்னை மன்னித்து விடம். பண்டித்தில் எழுதுறப்ப பிரபு அச்சினையா உன்னுடைய பூஜையானது முடிந்தது. ஆமா, பூஜை முடிவாயிலே காசிலிருந்து இரண்டு சிவாலயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா, இதுக்கு என்ன சாமி வழி? ஓஹோ அச்சினையா, அதாவது நீ கொண்டு வந்த லிங்கம் அந்த சிவாலிங்கம் தாமதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த இடத்தில் நீ வைத்திருக்கிற இல்லையா? ஆமா. அப்படி இருந்த போதிலும் நான் யாரு? ராமன். கொண்டு வந்தது சிவாலிங்கம். அது அவருடைய யாரு? அவர் உன்னுடைய மைத்துனர் மரியா பாத்தான். அப்படியா? அப்படி இருந்த போதிலும் இதற்கு மேல் இந்த இடத்திற்கு என்ன பெயர் விளங்க விட தெரியுமா? ராமன் வந்து கால் வைத்து இங்க சிவபூஜை செய்ததினால் அந்த சிவாலிங்கம் உணர்ந்ததா? ஆமா, ராமேஸ்வரம் என்று பெயர் விளங்கட்டும். 37 வருடம் முடிச்சுங்க அந்த கோயில கட்டுறதுக்கு. ஆமா, ராமேஸ்வரம் வரலாறு என்ன கோயில் கூட வாங்கிட்டு பாருங்க. கட்டடம் கட்டி முடிக்க 37 வருடம். ஆமா, அதுக்குள்ள செஞ்ச சித்தி எத்தனை பேர் போனா வந்தனே கிடைக்காது. ஆமா, அதனால ராமராவர் கால் வைத்தபடியா சிவாலயத்தை வைத்தபடியா ராமனையும் சேர்த்தி சிவனையும் சேர்த்தி ராமே சொல்லும். ஆமா சாமி, ஒரு தொட்டிக்குது தொட்டியில இந்த சேது பாலம் வச்சாரு. ஆமா, நலன் உண்டைதான். அந்த நலனாக பட்டவன் எப்ப பாரு, இந்த முனிவரனுடைய கமண்டெல்லாம் ஆடக்கிட எல்லாத்துக்கும் தண்ணியில போட்டுறது. ஆமா, இவங்க ஒரு ஒரு நாளா போய் சலிச்சு தேடி எடுத்துனாரு. ஆமா, நல்லவனுக்கு எப்படி சாப்பிட கொடுக்கறது பாத்துட்டு கல்லை போட்டுவதும் மற்றதை போடுவதும் போய் அவர்களது தவத்தை கலைப்பது கொண்டிருந்தான். எதை போட்டாலும் தண்ணீர் தேடிக்கணும் விதக்கணும் என்று சாபம் கொடுத்தார்கள். தொட்டி கண்ணீர் அவங்க எட்டு கேட்டு. ஆமா, தொட்டில பெரிய கல்லுக்கு. ஆமா, நான் என்ன பண்ண கையில கத்தி வச்சிருந்தேன். ஆமா, சூரிய போயிட்டு சாமி பூசண காய பண்ணி கொடுக்கறாங்க வரலாறே தெரியாது சாமி, இது வரைக்கும் காய வைக்கிறாங்க. ஆமா, எந்த அசுரன் ஆண்டவனுக்கு பயந்துரும் போய் அவன் பூசண காய ஒட்டிக்கணும் கொடியில. ஆமா, ஒட்டிக்கிறது ஒண்ணுதான் அவனை பண்ணி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்தின்னு போறாங்க. சரி சாமி. ஆமா, உங்களுக்கு பூஜை முடிந்தது? முடிந்தது. 14 ஆண்டு வனவாசத்தை முடித்திருக்கின்றோம். ராவண அதிகாரம் பண்றேன். ஆமா, அயோத்தியில உன் தம்பி ஆகிய தசரத. ஆமா, தந்தை தசரதன் ஆண்ட பின்பு. ஆமா, அன்னைமார் 3 பேர் விஜயகோலத்தில் இருக்கிறார்கள். உங்க தம்பிமார் பரமசந்திரங்க. ஆமா, அயோத்தியில் இருக்கிறார்கள். 14 ஆண்டு முடிந்து அண்ணன் வரவில்லை என்றால் அக்னிமுகி மாணவராக சொன்னார்கள். சொன்னார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரத்துல இருந்து அயோத்திக்கு போறதுக்கு 21 நாள் ஆயிருந்தது அன்னைக்கு படையோட ராமச்சந்திரமூர்த்தி. ஆமா, ராமாயணத்துல பார்த்தா. ஆமா, 21 நாள் நடந்து போயிருக்கிறாங்க. ஆமா, அப்படியாதான் சாமி. பரதன் சமையல் வரணும் அக்னிமுட்டி மாறுவோம். உண்மைதான். அதனால நீங்க பின்னால வாங்க. நான் அயோத்திக்கு முன்ன சீக்கிரமாக ராமர் வருகிறார் என்று அறிக்கை விட வேண்டுமில்லையா? நான் சொல்றேன். ஆமா, சாமி வராருன்னு அயோத்தி புறப்படுறேன். ஆகட்டும் அச்சனையா, புறப்படு. தேவி சீதா, இதுதான் தொண்டனை கழக என்று சொல்வது இல்லையா? அவன ஏதோ ஆகி இருந்தாலும் வைத்த வேலையை வகையுடன் செய்பவன் உண்மையா?
நேர தாமதம் கால தாமதம் ஆனாலும் சிவலிங்கத்தை கொண்டு வந்தால்தான் தர்ப்பணம் செய்து முடிப்பார் ஆண்டவர் என்று இரண்டு லிங்கத்தை கொண்டு வந்தான் இல்லையா? அதற்கு முன்பதாக செய்தால் கோபப்பட்டான். ஏனென்றால் வருவதற்கு முன்பதாகவே செய்து விட்டார்களே என்று கோபப்பட்டான். அந்த கோபத்தினால் நிலை குலைந்து போனார் இல்லையா? அதற்கு காரணம் கற்பக்கரசியாக நீ செய்த வேலைதான். உண்மைதான் இல்லையா? அதனால் இந்த இடத்திற்கு ஒரு பெயரையும் வைத்து விட்டோம். உண்மைதான். ராமபிரான் பூஜை செய்ததினாலும் சிவாலயத்தை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைத்து வழிபட்டதினாலும் இல்லையா இருவருடைய பெயரும் ஒன்றாக வர வேண்டும் ராமேஸ்வரம் என்று பெயர் இந்த இடத்திற்கு வைத்திருக்கின்றோம். எத்தனையோ புண்ணியமான இடத்தில் வந்து நற்கதி அடைவார்கள். உண்மைதான். அதாவது தன்னுடைய மூதாதிகளுக்கு திதி செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் சரியே ராமேஸ்வரம் வந்து திதி செய்தால் அது நிவர்த்தியாகும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதற்காக தான் இந்த ராமன் லட்சுமணன் சீதை இல்லையா செய்த லிங்கத்தினுடைய அடையாளம் இதுதான். இப்போது நாம் புறப்பட வேண்டும். அயோத்தி விரவட்டம் புறப்படுது இல்லையா? அதுதான்.